ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் டிஐஒய் டைம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு குஷின் கவர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேப்பை வச்சு உங்களோட குஷனை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வித் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடது பார்த்தீங்கன்னா 16x16 இருக்குது. இப்போ இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேஜ்லலாம் அந்த ஷால் போடுவாங்க இல்லையா, அந்த கிளாத்து. ஸோ இந்த மெட்டீரியலில் நான் வந்து குஷன் கவர் இப்போ நான் செய்ய போகிறேன். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தில் வந்து 16 இன்ச் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லென்த் வந்து 16 அப்படியே டபுள் பண்ணுங்கள், 32 ப்ளஸ் 5 இன்ச் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ லென்த் வந்து நான் 32 ப்ளஸ் 5 இன்ச், அதாவது 37 இன்ச் எடுத்திருக்கேன். வித்து வந்து 17 இன்ச் எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் லைன் போட்டுக்கிறேன். எனக்கும் ரொம்பலாம் ஸ்டிச்சிங் தெரியாது, நானும் பிகினர் தான். இப்போ நான் மார்க் பண்ணியிருந்த அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த லென்த் இருக்கிற ரெண்டு சைட்லேயும் வந்து கொஞ்சமாக மடித்து வந்து தைச்சிக்கலாம். ஒரு 1/2 சென்டிமீட்டர் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நான் கையில் தான் தைச்சிருக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இப்படி ஒரு தையல் நீங்கள் போட்டால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2-3 ஸ்டிச் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல பக்கத்தை வந்து விரிச்சுக்கோங்க மேலே. அதுக்கு மேலே நடுவில் வந்து குஷனை வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் வந்து நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி குண்டூசி இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் குத்திக்கோங்க. அந்த ரெண்டு ஓவர்லாப் ஆகிற அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து குண்டூசி வைக்கணும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம குண்டூசியை வச்சு மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த குஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி குண்டூசியை வந்து குத்தி வச்சுக்கோங்க. மெயின் அந்த குண்டூசி குத்திருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நான் ரெண்டு தையல் போட்டிருக்கேன் ரெண்டு சைடும். உங்ககிட்ட மிஷின் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுடலாம். ரெண்டு சைடும் தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உள் பக்கமாக இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல பக்கமாக மாற்றிக்கலாம். அவ்வளோதான், என்னோடய குஷன் கவர் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குஷன் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது இந்த கவரு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத் எதுவாக இருந்தாலும் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட்டி இல்லைனா ப்ளவுஸ் மெட்டீரியல் இதிலெலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டியில் தைச்சது. இதே மாதிரி நீங்கள் எந்த சைஸ் குஷனுக்கு வேணால் நீங்கள் தைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வித்து வந்து +1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட குஷனோட லென்த் அப்படியே டபுள் பண்ணிவிட்டு +5 எடுத்துகிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.